பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை. தலைப்பு: ஈமான், இறை நம்பிக்கை. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال رسول الله صلى الله عليه وسلم: من سره أن ينظر إلى يوم القيامة كأنه رأي عين فليقرأ إذا الشمس كورت وإذا السماء فطرت وإذا السماء انشقت. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الترمذي. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியை இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள்: உங்களில் ஒருவர் மறுமை நாளை தன் கண்களால் காண விரும்பினால், அவர் இதஷம்சு குவிரத் என்ற சூரத்து தக்வீர், சூரத்து தக்வீரை 81வது அத்தியாயத்தையும், என்ற சூரத்துல் இன்ஃபித்தார் 82வது அத்தியாயத்தையும், என்ற சூரத்துல் இன்ஷிகாக் 84வது அத்தியாயத்தையும் ஆகிய இந்த மூன்று அத்தியாயங்களையும் ஓதட்டும். நெஞ்சில் பதியும் வண்ணம் மறுமை நாள் குறித்து இந்த மூன்று அத்தியாயங்களும் சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது என்று நபி அவர்கள் கூறிய நபிமொழி ஜாமியத் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஈமானின் 5வது கடமை மறுமை நாளை ஈமான் கொள்ளுதாகும். வல் யௌமில் ஆஹிரி, மறுமையை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த மறுமை எப்படியானது என்பது குறித்தும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். ஆம், சூரத்து அம்மா ஜுசுவிலே 30வது ஜுசுவிலே 81வது அத்தியாயம், 82வது அத்தியாயம் மற்றும் 84வது அத்தியாயம், இந்த மூன்று அத்தியாயங்களிலும் அதிலே 81வது அத்தியாயம் சூரத்து தக்வீர், அதனுடைய பொருளே சுருட்டுதல் என்பது அந்த அத்தியாயத்தின் பொருளாகும். அதற்கடுத்து 82வது அத்தியாயமாகிய சூரத்துல் இன்ஃபித்தார், அதற்கு பிளந்து விடுதல் என்பது அந்த அத்தியாயத்தின் பொருளாகும். 84வது அத்தியாயம் சூரத்துல் இன்ஷிகாக், அதற்கும் பிளந்து விடுதல் என்பது பொருளாகும். எனவே மறுமையிலே, கியாமத்து நாளிலே மனிதனுக்கு என்ன நிகழும், அவன் என்ன முறையில் நடத்தப்படுவான், அவனுடைய நிலை என்னவாகும் என்பது குறித்தெல்லாம் இந்த மூன்று வசனங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதனால், மறுமையை கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் அது குறித்த விளக்கங்களும் தெளிவும் பெற வேண்டும் என்பதை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக்கொள்ளும்படியாக ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய முழுமையான ஈமானை நாம் பெற முடியும் என்பதையும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதை நீங்கள் ஓதினால் நெஞ்சில் பதியும் வண்ணம் மறுமையினால் குறித்து இந்த மூன்று அத்தியாயங்களும் சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் கண் கூடாக மறுமையிலே நிதர்சனமாக எப்படி பார்ப்பீர்களோ அந்த உணர்வை, அந்த காட்சிகளை இந்த மூன்று சூராக்கள் ஓதுவதன் மூலம் உங்களால் பெற முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பதை அன்னலார் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே மறுமையை கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மறுமையினுடைய நிகழ்வுகள், அதனுடைய அமளி துமளிகள், அதிலிருந்து ஈடேற்றம் பெறுகின்ற வழிகள் போன்றவற்றை நாம் கற்று நம்முடைய ஈமானை அதிகரித்து நாம் நம்மை
மறுமையினுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அத்தகைய பாதுகாப்பு பெற்றவர்களில் நம்மவர்களை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.